ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இன்னைக்கு சமீபத்திய மூன்று ஹாட் டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து இந்த சைனாக்காரனின் ஆட்டம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்து விட்டது ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தானே கேட்குறீங்க? இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் ஒரு உறுதியான தொடர்பை வலுப்படுத்தவும் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்தவும் ஒருமித்த கருத்தை உருவாக்கவும் சைனா தயாராக இருப்பதாக அவனே இப்போது வெளிப்படையாக கூறிவிட்டான். இதற்காக உடனடியாக சைனாவை முற்றிலுமாக நம்பிவிடலாம்னு நான் சொல்லவே இல்லை. போயும் போயும் நான் அப்படி சொல்லுவேனா? நான் அவனை எப்போதுமே நம்பலாம்னு சொல்லவே மாட்டேன். இந்த அமெரிக்கா சைனா இரண்டு பேரையுமே எப்பவுமே நம்பக்கூடாது. முக்கியமாக சைனாவை யார் நம்புவா சொல்லுங்க? ஏன்னு பார்த்தீங்கன்னா சைனா எப்படிப்பட்டவன்னு நமக்கு தெரியாதா? ஆனால் நமது நாடு இந்தியா சைனாவிற்கு கொடுக்கும் இந்த வாய்ப்பையும் இந்த கடைசி வாய்ப்பையும் சைனா தவறவிட்டால் இழப்பு என்னவோ சைனாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அடுத்ததாக தாலிபான்களுடன் அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல் இந்தியா மற்றும் சைனாவின் எல்லை பதட்டங்களுக்கு மத்தியில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிரான்சிடமிருந்து இரண்டு புதிய அப்கிரேடட் மிராஜ் 2000 போர் விமானங்களை வாங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளது. இதை பற்றியும் இந்த வீடியோவின் கடைசியில் விளக்கமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சைனாவிற்கு பல நாடுகளுடன் பிரச்சனை இருப்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன், நம்ம கூட அதை பற்றி 100க்கும் அதிகமான வீடியோஸ் இந்த சேனலில் பதிவு செஞ்சாச்சு. இன்று உலக அளவில் சைனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டேதான் வருகிறது. தொடர்ந்து சைனாவிற்கு எதிரான பிரச்சனைகள் அதிகரித்து வருவதால் சைனாவால் சர்வதேச அளவில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியவில்லை ஃப்ரெண்ட்ஸ். எனவே சைனாவுக்கு உண்மையிலேயே உலக நாடுகளால் அழுத்தம் அதிகரித்து விட்டது. மிக முக்கியமாக தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது. இதனைத் தொடர்ந்து சைனா தற்போது ஓரளவுக்கு வருங்கால வளர்ச்சி நாட்டின் முன்னேற்றம் பற்றி பயப்பட ஆரம்பித்து விட்டது. எனவே திடீரென இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் தொடர்பை வலுப்படுத்த உள்ளதாகவும் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்த மற்றும் முக்கியமாக இந்தியாவுடன் ஒரு நல்ல ஒருமித்த கருத்தை உருவாக்க தயாராக இருப்பதாக சைனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜஹோ லிஜியான் வெளிப்படையாக கூறியுள்ளார். ரஷ்யா, இந்தியா, சைனா இந்த மூன்று நாடுகளுக்கு இடையே ஒரு பெரிய வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் வீடியோ கால் மூலம் இன்று நடந்து முடிந்துள்ளது. இந்த கூட்டத்தில் COVID-19 மற்றும் பல சர்வதேச பிரச்சனைகள் பற்றி விவாதிக்கப்பட்டதாக அறிக்கைகள் வெளிவர ஆரம்பித்துள்ளது. அதிலும் குறிப்பாக பிராந்திய எல்லை பிரச்சனைகள் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. கடந்த 2 வருடங்களில் உலகம் இதுவரை காணாத மாற்றங்கள், வளர்ச்சி தடைகள் மற்றும் COVID-19 தொற்று நோய் என அனைத்து சிக்கல்களும் இணைந்து கொடுமையான தாக்கங்களை உலகம் முழுவதும் எதிர்கொள்வதாக 3 வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேசியதாக தகவல்கள் வருகிறது. இன்று உலகளாவிய செல்வாக்கு மற்றும் சர்வதேச அளவில் ஹைலி இன்ஃப்ளூயன்சிங் பவர் கொண்ட வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களை கொண்ட முக்கிய நாடுகளான ரஷ்யா மற்றும் இந்தியா இணைந்தால் உலக அமைதி, ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவதில் ஒரே மாதிரியான நிலைப்பாடுகள் மற்றும் முக்கிய பொறுப்பை கொண்ட நாடுகளாக இந்தியாவும் ரஷ்யாவும் உள்ளது. இதை சைனா ஒத்துக்கொள்கிறது என்ற அறிக்கையை சைனாவின் வெளியுறவு அமைச்சர் ஜவோ லிஜியான் வெளியிட்டுள்ளார். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, நம்ம இப்ப சொன்னோம் பாருங்க, உலக அமைதி, வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற விஷயங்களை விரும்பும் நாடுகள் ரஷ்யாவும் இந்தியாவும் என சைனா சொன்னதுன்னு சொன்னோம்ல. ஆனா அவன் இதை சொன்ன கேப்ல இந்தியா ரஷ்யாவுடன் சைனாவையும் சேர்த்து கொண்டான். எப்படி நாசுக்கா வேலை செய்யறான் பாத்தீங்களா? உலக அமைதியை விரும்பும் நாடுகளில் இந்தியா ரஷ்யா ஓகே, ஆனால் சைனா எப்படி உலக அமைதியை விரும்புதுன்னு எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொல்லுங்க. இன்று நடந்த இந்த சந்திப்பின் மூலம் தகவல் தொடர்புகளை வலுப்படுத்தவும் பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்தவும் ரஷ்யா மற்றும் இந்தியாவுடனான ஒருமித்த ஒரு பெரிய பரஸ்பர ஒற்றுமையை உருவாக்கவும் சைனா விரும்புவதாக நான் சொல்லல ஃப்ரெண்ட்ஸ், சைனா சொல்லியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உண்மையான பன்முகத்தன்மையை கடைபிடிக்கவும் சர்வதேச உறவுகளில் ஜனநாயகத்தை மேம்படுத்தவும் தொற்று நோயை
ஒன்றாக எதிர்த்து போராடவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் உலக பாதுகாப்புக்காக உழைக்கவும் இந்தியா மற்றும் ரஷ்யாவுடன் சைனா இணைந்து உழைக்க தயாராக இருப்பதாக இந்த ஜவோ லிஜியான் கூறியுள்ளார். என்னென்ன சொல்றான் பாருங்க, எல்லாத்தையும் நம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா உலகை பாதுகாக்க சைனா தயாராக உள்ளதாக சொன்னதுதான் என்னால் கொஞ்சமும் ஜீரணிக்க முடியல. இவன் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றான் தெரியுமா? அவனால தற்போது மீளவே முடியவில்லை. அடிக்கு மேல் அடி விழுந்தாச்சு. தனிமை, பொருளாதார சீரழிவு, நாட்டு மக்களின் கோபம், திருப்பியும் வாட்டி படைக்கும் கொரோனா, எல்லையில் ஒண்ணுமே செய்ய முடியல. உடனே அருணாச்சல பிரதேசத்துல வீடு கட்டினான், கட்டில் போட்டான், கல்யாணம் செய்தான் அப்படின்னு ஒரு சில அரைவைக்காடுகள் நமது நாட்டுக்குள்ளேயே சொல்லிட்டு தெரியுது. ஃபர்ஸ்ட் அவனுங்களை இந்தியாவை விட்டு வேற நாட்டுக்கு நாடு கடத்தணும். அதெல்லாமே தேவையில்லாத களைகள், புடுங்கி போடுறது மட்டும் இல்லாம அந்த வேண்டா பொருட்களை காய வைத்து எரிக்க வேண்டும். அருணாச்சல பிரதேசத்தில் ஒரு மண்ணும் போகவில்லை. நாலு போட்டோ போட்டதுமே இவங்க சொல்றது உண்மை ஆயிடுமா? நான் நாளைக்கு போடவா? நாடு முழுவதுமாக, சைனா முழுவதுமாக இந்தியா ஆக்கிரமித்து விட்டதுன்னு நாலு போட்டோ போடவா? அதெல்லாம் ஒரு பொழப்பா சொல்லுங்க. சரி, அதை விடுங்க. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ரஷ்யாவின் மாஸ்கோவில் நடந்த ரஷ்யா இந்தியா சைனா வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பிறகு ரஷ்யா இந்தியா சைனா ட்ரைலேட்டரல் அமைப்பின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுக்கொண்டது. ஆனால் இன்றைய சந்திப்பை தொடர்ந்து இந்த வெளி விவகார அமைச்சர்களின் குழுவுக்கு தலைவர் பதவியை சைனாவின் அமைச்சரான ஜவோ லிஜியானுக்கு கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அது ஓகே. இப்ப வேற வழியே இல்லாம அமெரிக்காவின் காலில் விழுவதற்கு பதிலாக ரஷ்யாவை காரணமாக வைத்து இந்தியா காலில் விழுந்துள்ளான் இந்த சைனாக்காரன். ஓகே, அடுத்ததாக ஆப்கானிஸ்தான் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் பயங்கரவாதத்தின் ஏவுதளமாக மாறாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்து அடுத்த வாரம் கத்தாரில் தாலிபான்களுடன் அமெரிக்கா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் எட்வர்ட் பிரைஸ் இன்று கூறியுள்ளார். அமெரிக்க பிரதிநிதிகள் குழுவை ஆப்கானிஸ்தானுக்கான அமெரிக்க சிறப்பு பிரதிநிதியான டாம் வெஸ்ட் வழிநடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை குறைந்தது 2 நாட்கள் நடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் ஆப்கானிஸ்தானுக்கும் செல்ல வாய்ப்புகள் உள்ளது. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க அதிகாரிகள் வரும்பொழுது எந்தவித தீவிரவாத நடவடிக்கைகளும் ஆப்கானிஸ்தானில் நடைபெறக்கூடாது என்று எட்வர்ட் பிரைஸ் தனது அறிக்கையில் கூறியுள்ளார். மேலும் தாலிபான்கள் தீவிரவாதத்தை கைவிட்டால் மட்டுமே உடனடியாக நாட்டின் பொருளாதார நலன் கருதி அமெரிக்கா அனைத்து விதமான உதவிகளை தாலிபான் அரசுக்கு செய்யும் என்று இதே இந்த எட்வர்ட் பிரைஸ் கூறியுள்ளார். அமெரிக்க அதிகாரிகள் கத்தாரில் உள்ள தாலிபான் பிரதிநிதிகளுடன் பல மாதங்கள் பேச்சுவார்த்தைகள் இதுவரையிலும் நடத்தியுள்ளார்கள். அதில் பெரிய அளவிற்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இதுவரையும் கிடையாது. அதே சமயம் கத்தாரில் ஆப்கானிஸ்தான் மற்றும் அமெரிக்கா இடையே அடுத்த வாரம் புதன்கிழமை ஒரு புதிய கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று தாலிபான்கள் தங்கள் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் அக்கவுண்டில் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் புதன்கிழமை நடக்கவிருக்கும் பேச்சுவார்த்தை அமெரிக்காவுடனான அரசியல் உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தும் என்று தாலிபான்களின் மூத்த அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல் உறவுகளில் புதிய அத்தியாயம் பற்றியும் பொருளாதார சிக்கல்களை தீர்ப்பது மற்றும் முந்தைய தோகா ஒப்பந்தத்தில் உள்ள விதிமுறைகளை செயல்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று தாலிபான்களால் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா தாலிபான்களின் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் தாலிபான்களின் ஆட்சி குறித்து அமெரிக்கா தொடர்ந்து பேசிக்கொண்டேதான் இருக்கிறது. மேலும் தீவிரவாதம் இல்லாத அரசாக தாலிபான்களின் அரசு மாற வேண்டும் என்றும் அதே சமயம் அனைவரையும் உள்ளடக்கிய ஒரே அரசாங்கத்தை நிறுவுதல், சிறுபான்மையினர், பெண்கள் மற்றும் சிறுமிகளின் உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் மற்றும் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் சமமான உரிமையை தாலிபான்கள் வழங்கினால் மட்டுமே தாலிபான்களுக்கான அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா அங்கீகரிக்கும் என்று அமெரிக்கா சொல்லிக்கொண்டே உள்ளது. அது நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது அங்க ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவனுங்க எல்லாருக்குமே பிளட் டிரான்ஸ்மிஷன் பண்ணினா மட்டுமே நடக்கும். அப்படியும் நடக்குமான்னு கொஞ்சம் அழுத்தி கேட்டீங்கன்னா சந்தேகம்தான். மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் $9.5 பில்லியன் பணத்தை விடுவிப்பது பற்றி பேச உள்ளதாகவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறி வருகிறார்கள். என்னதான் நடக்கும்னு கொஞ்சம் பொறுத்திருந்தான் பார்க்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கடைசியாக போயிடாதீங்க. கடைசியாக ஒரு முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ், மற்ற நாடுகளுடன் கடற்படையை எதிர்த்து போரிடுவதற்காக நமது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிரான்சிடமிருந்து கூடுதலாக 2 புதிய அப்கிரேடட் மிராஜ் 2000 போர் விமானங்களை வாங்க உள்ளதாக தகவல்கள் வருகிறது.
எல்லையில் பதட்டங்களுக்கு மத்தியில் மேலும் இரண்டு மிராஜ் 2000 போர் விமானங்களை வாங்குவது இந்திய கடற்படையின் ஊக்கத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. இரண்டு விமானங்களும் பிரான்ஸ் விமானப்படையுடன் பறந்து வந்து சமீபத்தில் குவாலியர் விமானப்படை தளத்தை ஏற்கனவே வந்தடைந்ததாக பிரான்ஸ் வட்டாரங்கள் சமீபத்தில் அறிக்கைகளை வெளியிட்டது. மேலும் HAL நிறுவனத்தில் நடைபெற்று வரும் மிராஜ் அப்கிரேட் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவின் அனைத்து மிராஜ் 2000 போர் விமானங்களும் நவீன தரத்திற்கு மேம்படுத்தப்படும் என்று பிரான்ஸ் வெளிப்படையாக கருத்து தெரிவித்துள்ளது. மிராஜ் போர் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த இரண்டு போர் விமானங்களும் இந்திய விமானப்படையால் இப்போது புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையில் இருக்கும் மிராஜ் விமானங்களுக்கான உதிரி பாகங்களையும் அப்கிரேட் தேவைகளையும் 2035 ஆண்டு வரை இந்திய விமானப்படைக்கு கொடுப்போம் என்று பிரான்ஸ் உறுதியாக வாக்குறுதி கொடுத்துள்ளது. ஆனால் என்ன கேட்டீங்கன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம். அவ்வளவு காலம் அந்த போர் விமானத்தை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வைத்திருக்க கூடாது. நமது அனைத்து நவீன போர் விமான திட்டங்களும் அதற்குள் நிறைவேற வேண்டும், நிறைவேறும். இப்பவே சைனா காலில் விழுந்தாச்சு. இந்தியாவின் அனைத்து நவீன போர் கப்பல்களும் போர் விமானங்களும் தயாராகிவிட்டால் காலில் விழுவது மட்டுமல்லாமல் காலை அதுவும் செய்ய தயங்க மாட்டான். அவன் அப்படித்தான். நீங்க வேணும்னா பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட். And always dream big in your life. நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலேயே நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.